ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே. ஸோ அதனால் ஒரு அமேசிங் மிஸ்ட்ரி ஸ்டோரியோட தான் நான் வந்திருக்கேன். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மர்டர் மிஸ்ட்ரி கிடையாது, ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மிஸ்ட்ரி ஸ்டோரியோட வந்திருக்கேன். நம்ம சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வின்னி த பூன்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் பார்த்துருப்போம். உங்களுக்கு அது என்ன கார்ட்டூன் சொல்லிட்டு ஞாபகம் வரல அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு இமேஜ் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். நான்லாம் சின்ன வயசில் அந்த கார்ட்டூன் பார்த்துருக்கேன். அதெல்லாம் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கார்ட்டூன்னே சொல்லலாம். ஆக்சுவலி ஸ்கூல் டேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்டை போட்டு லேபிளில் ஓட்டுவோம். லேபிளில் வந்து நிறைய கார்ட்டூன் இமேஜஸ் லேபிள்ஸ் தானே வரும். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வின்னி த பூவோட லேபிள் தான் வேணும்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டில் கேட்டு அடம் பிடிச்சி வாங்கி புக்கு மேலே ஒட்டுவேன். அதே மாதிரி வின்னி த பூன்னு சொல்லிட்டு ஸ்கூல் பென்சில் பாக்ஸு, பென்சில் பவுச் அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். கார்ட்டூன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. நான் ஏன் ரியல் ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னோட கதை சொல்கிறப்போ உங்களுக்கே புரியும். பட் இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்கான ஸ்டோரி. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கும் அந்த கார்ட்டூன் பிடிக்குமா இல்லைன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வின்னி த பூவில் வந்து ஒரு கரடி கேரக்டர் வரும். அந்த கரடி கேரக்டர் வந்து எந்த கரடியை பார்த்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஒன்டாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஆர்மியில் வேலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஒரு நாள் வந்து $20 கொடுத்து ஒரு குட்டி கரடி வாங்கியிருக்காங்க, ஒரு பேபி கரடி. ஓகேவா, அந்த பேபி கரடிக்கு அவங்க வச்ச பேர் வந்து வின்னி பெக் பேர். ஹாரி வந்து பார்த்தீங்கன்னா World War I ஃபைட் பண்ணணும். அவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து குவேக் அப்படின்ற ஒரு நாட்டில் இருந்திருக்காங்க. ஸோ அங்கே போய் ஜாயின் பண்ணணும். அங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு போகிறப்போ இந்த கரடியும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த ஹாரின்றவங்க. ஸோ இந்த கரடி வந்து ஷிப்பில் ட்ராவல் பண்ணி கொபேக்ன்ற ஒரு ஊருக்கும் போயிருக்கு. அந்த நாட்டில் ஃபைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ட்ரூப் எல்லாமே கிளம்பி பார்த்தீங்கன்னா லண்டனுக்கு போகணும். ஸோ எல்லாருமே மறுபடியும் கிளம்பி இந்த கரடியும் எடுத்துகிட்டு லண்டனுக்கு போயிருக்காங்க. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரடி ரொம்ப 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 ஃப்ரெண்ட்லி ஆகிடுச்சு அந்த ட்ரூப்போட. லண்டனில் வந்து அந்த கரடி வந்து ரொம்ப பாப்புலராக, எல்லாருக்குமே அந்த கரடினா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அந்த கரடி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா, யாரும் அந்த கரடியை பார்த்து பயப்பட மாட்டாங்களாம், குழந்தைங்கிட்டலாம் அந்த கரடி வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா. ஸோ லண்டனில் வந்து அந்த கரடி ஜாலியாக இருந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ட்ரூப்புக்கு ஒரு ஆர்டர் வருது, எல்லாரும் கிளம்பி ஃப்ரான்ஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இங்கே வந்து கரடிலாம் எடுத்துட்டு வராதிங்க, நீங்கள் மட்டும் வாங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஹாரி டிசைட் பண்ணுறாங்க, ஓகே நம்ம வந்து இந்த கரடியை லண்டனில் இருக்கிற ஒரு ஜூவில் கொஞ்ச நாளைக்கு விட்டுட்டு போகலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம் இந்த கரடின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறான் ஹாரி. லண்டனில் இருக்கிற ஜூவில் வந்து அந்த கரடியை விட்டுட்டு அந்த ட்ரூப் கிளம்பிடுறாங்க ஃப்ரான்ஸ்க்கு. கொஞ்ச நாள் கழிச்சு ஹாரி வராங்க. ஹாரி வந்து ஜூவில் வந்து கரடியை பார்க்குறாங்க. கரடி வந்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக இருக்குது. ப்ளஸ் அந்த ஜூவில் இருக்கிறவங்க வந்து அந்த கரடியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஹாரி டிசைட் பண்ணிடலாம், ஓகே நம்ம இனிமேல் இந்த கரடியை நம்ம டேக் கேர் பண்ண தேவையில்லை, ஜூலேயே வந்து அந்த கரடி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ நம்ம இதை வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போக தேவையில்லை, இந்த கரடி வந்து இந்த ஜூலியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுறாங்க. அந்த ஒரு ஜூலை மட்டும் அந்த கரடியை வந்து எல்லாருமே பக்கத்தில் வந்து பார்க்கலாம், தொடலாம், சாப்பாடு ஃபீட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து அந்த கரடி மேலே ஏறி ஒரு ரைட் போகலாம் குழந்தைங்கள்லாம். ஸோ அந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தது. அவ்வளோ ஃப்ரெண்ட்லியான கரடியாக அது, யாருமே அந்த கரடியை பார்த்து பயப்படவே மாட்டாங்களாம். ஸோ அவ்வளோ நல்லா அந்த கரடி வந்து அந்த லண்டனில் இருந்த ஜூவில் வந்து ஜாலியாக லைஃப் லீட் பண்ணியிருக்கு. அதோட ஹோல் லைஃப்பும் அந்த ஜூலியே தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு அந்த கரடி. ஸோ இந்த கரடியை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட மெயின் ஸ்டோரிக்கு போகலாம். இந்த கதை ஸோ அலன் அலெக்சாண்டர் டாஃப்னின்னு சொல்லிட்டு ஒரு கப்பலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பேர் வந்து கிறிஸ்டோபர் ராபின். எப்போ பிறந்திருக்காங்கன்னா August 21, 1920 லண்டனில் பிறந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்சு ஒரு 21 மந்த்ஸ் கழிச்சு கிறிஸ்டோபர் ராபின் வந்து பிறந்திருக்காங்க. இந்த அலன் அலெக்சாண்டர் வந்து என்ன ஜாப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா ஸ்கிரீன் ரைட்டர், நாவல் எழுதுறது அந்த மாதிரி வேலை வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அலன் அலெக்சாண்டரும் கிறிஸ்டோபர் ராபினும் அடிக்கடி அந்த குட்டி கரடி இருக்குன்னு சொன்னால லண்டன் ஜூல அந்த கரடியை போயிட்டு ஆஃபனாக போயிட்டு விசிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. கிறிஸ்டோபர் ராபினுக்கு அந்த கரடினா ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அந்த கரடியை போய் அடிக்கடி பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ரெகுலர் விசிட்டர்ஸ். கிறிஸ்டோபர் ராபினோட 4th birthday முடிஞ்சு கொஞ்சம் மாதம் கழிச்சு அவங்க அப்பா வந்து ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணுறாரு In 1924. அந்த புக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா When We Were Young. அந்த புக்கு வந்து எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னா நான் சொன்னால ஒரு கரடி வின்னி பெக் சொல்லிட்டு அந்த கரடியை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்டோபர் ராபின் வந்து அவனோட பொம்மையெல்லாம் வச்சு விளையாடுவாங்கல்ல அதெல்லாம் வந்து கவனிச்சுட்டு அதையும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து இந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க. இந்த புக்கு வந்து செம்மையாக சேல் ஆயிருக்கு, செம்ம ஹிட்டு. கிறிஸ்டோபர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட அவ்வளோ க்ளோஸ் எல்லாம் கிடையாது, அம்மாவோட தான்
யூஸ்வலாக அவன் விளையாடுறது எல்லாமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே அவங்க அம்மாவோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பானா, அப்படி இல்லாட்டி அவனை டேக் கேர் பண்ணிக்கிற நேனியோட கொஞ்சம் க்ளோஸாக இருப்பானா. ஸோ அவங்க அப்பா வந்து யூஸ்வலாக கிறிஸ்டோபர் கூட விளையாடுறது அதெல்லாம் கிடையவே கிடையாதான். ஸோ அவன் வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவனோட பொம்மைகள்லாம் வச்சு அவன் ஒரு ஒரு கேரக்டர் சொல்லி ஃபுல்லாக விளையாடிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து அவங்க அம்மா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே இந்த மாதிரி பையன் இந்த மாதிரி கேரக்டர் வச்சு விளாட்றான் அப்படி இப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பாவுக்கு வந்து நிறைய ஐடியா வந்து அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ஸ்டோரி புக்ஸ்லாம் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புக்கோட ப்ரொமோஷனுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கிறிஸ்டோஃபரை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரான். லைக் ஒரு ஒரு புக் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கிறிஸ்டோஃபரை கூப்பிட்டுட்டு போயிட்டு ஃபோட்டோஷூட் பண்ணுறது, கிறிஸ்டோஃபர் கிட்ட வந்து ஒரு டெடிபேர்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் வச்சு ஃபோட்டோஷூட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் அவங்க அப்பா பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்கில் இதெல்லாமே கிறிஸ்டோஃபருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த ஃபேமு எல்லாமே பிடிச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் அப்போலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. 1928 வந்து பார்த்திங்கன்னா 4th edition வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த புக்கு பேர் வந்து த ஹவுஸ் அட் பூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஹிட்டு, வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது, வேர்ல்டு வைட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் காப்பீஸ் வந்து ரிலீஸ் ஆகுது, அவ்வளோ ஹிட்டாக இருக்குது அந்த புக்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரியவன ஆன உடனே ஸ்கூல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புல்லிங் ஓவர் ஆகிடுது, ஏன்னா இவன் ரொம்ப ஃபேமஸாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்கூலில் இருக்கிற பசங்களாம் கொஞ்சம் பொறாமப்பட்டு அவனை வந்து ஓவராக புலி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், சரி இவங்களெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து கராத்தே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவன் வந்து கராத்தேவும் கற்றுக்கிறான். ஸோ ஒரு 9 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து அவங்க அப்பாவோட ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் லைக் ஒரு 7 இயர்ஸ் வரைக்கும், மேபி 7 to 8 இயர்ஸ் வரைக்கும் அவனுக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது, ஃபேமஸாக இருக்கிறது அதெல்லாமே அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இந்த புல்லிங்லாம் ஸ்டார்ட் ஆன உடனே தான் அவனுக்கு வந்து இந்த ஃபேமஸாக இருக்கிறது இந்த ஃபிக்ஷனல் கேரக்டர்லாம் பிடிக்காம போச்சு. ஸோ வளர 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 அவங்க அப்பா கூட வந்து பார்த்திங்கன்னா அவனோட ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ கிரேட்டாக இல்லை, ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருந்திருக்கு. அப்பா அம்மாவும் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, ஓகே இவனை கொண்டு போய் போர்டிங் ஸ்கூலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் டிசைட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவனை எடுத்துகிட்டு போய் போர்டிங் ஸ்கூலில் போடுறாங்க, வெறும் ஹாலிடேஸ்க்கு மட்டும் வருவான். ஹாலிடேஸ்க்கு வரப்பவும் அப்பாவுக்கும் பையனுக்கும் வந்து அவ்வளோ செட் ஆகாது, ஏதோ வந்து அப்பா சொல்லுவார் இவன் வந்து ஓகே ஓகேன்னு சும்மா மண்டே ஆட்டிட்டு அப்படியே போயிடுவான். ஹாஸ்டல் போய் கூட அந்த புல்லிங் வந்து ஸ்டாப் ஆகலை, இவன் வந்து ரொம்ப ஃபேமஸான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்து கலாய்க்கிறதுன்னு எல்லாருமே பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அந்த கோவத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து எப்போல்லாம் வீட்டுக்கு வரானோ அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கிட்ட தான் காமிச்சிட்டு மறுபடியும் ஹாஸ்டலுக்கு போயிடுவான். ஸோ இப்படியே அவனோட டீனேஜ் எல்லாமே கிராஸ் பண்ணிகிட்டே வந்திருக்கான். இந்த ஒரு டஃப் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவனோட லவ்வர் மட்டும்தான் அவனுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கான். அந்த லவ்வர் பேர் வந்து லெஸ்லி. இந்த லெஸ்லி யாருன்னு பார்த்திங்கன்னா கிறிஸ்டோஃபரோட கசின், அதாவது அம்மாவோட தம்பி பொண்ணு. கிறிஸ்டோஃபர் லெஸ்லியோட லவ்வை வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டோஃபரோட அம்மா அக்செப்ட் பண்ணிக்கல, ஏன்னா அவங்களுக்கும் அவனோட தம்பிக்கும் வந்து சம் சண்டை போயிட்டுருக்கு, அவ்வளோ ரிலேஷன்ஷிப் வந்து கிரேட்டாக இல்லை. ஸோ அதனால அவங்க அம்மா வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணிக்கல. கிறிஸ்டோஃபரோட அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு, பட் இவங்க ரெண்டு பேருமே பிரேக்கப் பண்ணிக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் லவ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. கிறிஸ்டோஃபர் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, என் அப்பாவோட ராயல்ட்டி எதுவுமே எனக்கு தேவை கிடையாது, அப்பாவோட சொத்துலாம் எதுவுமே தேவை இல்லைன்னு சொன்னோன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஸோ ஓகே நம்மளுக்கு வந்து நம்மளோட பையன் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவும் டிசைட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்டோஃபரும் லெஸ்லியும் வீட்டை விட்டு வெளில வந்து கல்யாணம் பண்ணி ஒரு சின்ன புக் ஷாப் வச்சு ஹாப்பியாக அவங்களோட லைஃப் லீட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கிறிஸ்டோஃபரோட அப்பா அம்மா வந்து சுத்தமாக அவனோட பேசுறது இல்லை. கிறிஸ்டோஃபருக்கும் லெஸ்லிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொன் குழந்தை பிறக்குது, அந்த பொன் குழந்தை பேர் வந்து கிளாரா. ஸோ அலன் அலெக்சாண்டருக்கு வயசாகிடுது, வயசாகி ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டோஃபர் எப்போயாவது போயிட்டு அவங்க அப்பாவை விசிட் பண்ணிட்டு பேசிட்டு வருவார். அப்போ கூட அவங்க அம்மா வந்து கிறிஸ்டோஃபர் கிட்ட பேசவே மாட்டாங்களாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அப்பா இறந்துடுறாங்க. இறந்து ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அவங்க அம்மா கிறிஸ்டோஃபரோட பேசியிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க சாகிற வரைக்கும் பேசவே இல்லை. ஈவன் டெத் பெட்டில் இருக்கிறப்போ கூட அவங்க அம்மா வந்து சொல்லிட்டாங்களே நான் கிறிஸ்டோஃபரை பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டு. ஸோ டெத் பெட்டில் இருக்கிறப்போ கூட அவங்க அம்மா கிறிஸ்டோஃபரை பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கிறிஸ்டோஃபர் ராபின் வந்து அந்த புக்குக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த டாய்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு நியூயார்க் லைப்ரரிக்கு வந்து டொனேட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போவும் நியூயார்க் லைப்ரரியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொம்மைகள் எல்லாமே இருக்கும். கிறிஸ்டோஃபர் ராபின் வந்து 20 April 1996 இறந்துட்டாங்க. கிறிஸ்டோஃபர் ராபினும் சம் புக்ஸ் எல்லாமே எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குட் பை கிறிஸ்டோஃபர் ராபின் சொல்லிட்டு ஒரு மூவி ஐ திங்க் ஒரு 2-3 இயர்ஸ் பேக் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த மூவி வந்து ஸ்னைப்பர் சொன்ன இந்த ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் அவங்களும் அந்த மூவி எடுத்திருக்காங்க. அந்த மூவி வந்து ப்ரைம் நெட்ஃப்ளிக்ஸ் எதுலையுமே இல்லை, நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப் ஆர் ப்ரைமில் ரெண்ட்டுக்கு எடுத்து தான் பார்க்கணும். நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், எல்லாமே ரெண்டல் ஆப்ஷன் தான் இருக்குது. நான் ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப அமேசிங்காக இருந்தது. மேபி நெக்ஸ்ட் வீக் இல்லை அதுக்கு
அடுத்த வாரம் நான் ரெண்டுக்கு எடுத்து பார்க்கலான் இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ட்ரெய்லர். ஸோ நீங்களும் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா யூடியூப்ல இருக்கு, நீங்க ரெண்டுக்கு எடுத்து பார்க்கலாம். ஸோ உங்க அப்பா எழுதின புக்கை பேஸ் பண்ணி தான் வீனி த பூன்ற ஒரு கார்ட்டூன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த வீனி த பூன்ற ஒரு கார்ட்டூனுக்கு பின்னாடி இருக்கிற கதை. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு நாலு வாரமா ஒரு மர்டர் மிஸ்ட்ரி கதையா சொன்னேன், இந்த வாரம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், மறக்காம என்ன சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்க. லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் நான் நெக்ஸ்ட் வீல் சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் சித்ரா சைனிங் அவுட் ஃப்ரம் யூ. பை பை, டேக் கேர்.